வணக்கம் யூடியூப் மக்களே, வெல்கம் டு ஜான் டாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸ்டர் டே. இந்த ஈஸ்டர் டேயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 8 இடத்துல 8 மணி நேரத்தில் குண்டு வெடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 160 பேர் இறந்துக்கிறாங்க. இதில் 500க்கும் மேற்பட்ட பேர் பயங்கரமான தீக்காயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சைக்கு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க. இதில் நான்கு தேவாலயங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 5-ஸ்டார் ஹோட்டலு, அதுக்கப்புறம் ஒரு இடம் வந்து பப்ளிக் இடம். இது பார்த்திங்கன்னா 10 வருஷம் முன்னாடி ஈழத்தமிழர்களை பல லட்சம் பேரை கொண்டு குவிச்சாங்க இலங்கை அரசாங்கம். இப்போ பார்த்திங்கன்னா 10 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் பல மாற்றங்களாக இருக்குது. மக்கள் ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு குண்டு வெடிப்பு சத்தமும் கேட்காமல் இருந்துக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். ஆனால் இப்போது குண்டு வெடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஈஸ்டர் நாளில் அது பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறாங்க. காலைல 6 மணிக்கு ஒவ்வொரு சர்ச்சுமாக குண்டு வெடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் குண்டு வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2:45 ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. இதில் முக்கியமான டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேவாலயங்கள், சர்ச்சில் பிரார்த்தனை நடந்துட்டு அந்த இடத்துல பாம்பு வச்சுருக்கிறது. இன்னொன்று 5-ஸ்டார் ஹோட்டலில் ஏதாவது பிரபலங்கள் தங்கியிருப்பாங்க, அது ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷம் முன்னாடி மும்பையில் நடந்த அதே அட்டாக்கு, அதே ஸ்டைலில் திரும்பியும் இலங்கையில் நடந்திருக்கு. இது தீவிரவாதமாக பயங்கரவாதமான்றது கேட்டால் இது எனக்கு தெரியாது. இது முழு விவரம் தெரியாத வரைக்கும் நாம் இது ஒரு மிஸ்ட்ரியாக தான் நினச்சிக்கணும். இதில் யாருடைய இதில் உலக அரசியல் இருக்கா, இது இந்தியாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா, இது தனி மனிதனுடைய முயற்சியா இல்லை கூட்டு முயற்சியா என்றது எல்லாமே தீவிர விசாரிக்காமல் நாம் எந்த ஒரு பதிலையும் கேள்வியோடு வச்சுக்கணும். பதிலில் நம்மளுக்கு தெரியாது. முதல்ல பார்த்திங்கன்னா எந்தெந்த தேவாலயங்கள் எப்பப்போ குண்டு வெடிச்சுது அதை பற்றி பார்ப்போம். பார்த்திங்கன்னா கொச்சிக்கடை ஜெயிண்ட் அந்தோனியர் ஆலயம், நீர்குழம்பு கத்துவா செபஸ்டியன் ஆலயம், பட்டுக்கோலாவில் உள்ள ஜியோன் ஆலயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கும்போது குண்டு வெடிச்சிருக்கு. ஒரு சர்ச்சுங்களில் 1 ஹவர் கேப்பில் இன்னொரு சர்ச்சில் குண்டு வெடிச்சிருக்கு. கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா 8 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 8 இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5-ஸ்டார் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கர்லியா, அதுக்கப்புறம் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலு ஜின்மின் கிராண்ட்னு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலு, கிங்ஸ் பூரின்னு சொல்லிட்டு ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலு, மதியம் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா தெகிவாலான்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் அதுவும் ஒரு சர்ச்சு, அந்த இடத்துல ஒரு குண்டு வெடிச்சிருக்கு. 2:45 டெட்மட் கோடான்ற பகுதியில் 8வது குண்டு வெடிச்சிருக்கு. இந்த குண்டு வெடிப்புகளுக்கான முழு விவரம் நம்மளுக்கு தெரியாட்டியும் இது தீவிரவாதமாக பயங்கரவாதமாகன்றது இன்னும் முழுசாக எதுவும் தெரில. அஃபீஷியலாக இலங்கை அரசு வந்து இவ்வளோ பேர் இறந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா மும்பையில் நடந்த அதே 8 குண்டுவெடிப்புக்கும் இலங்கையில் நடந்த 8 குண்டுவெடிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே தீவிரவாதிகளும் இலங்கையிலையும் அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த அமைப்பு அட்டாக் பண்ணியிருக்குன்றது முழு விவரம் நம்மளுக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் இதுக்கான முழு விவரம் அப்லோட் செய்யப்படும். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.